ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விசிஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம. ஓம் சகனாவவத்து சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு பிரம்ம வித்யா உபனிஷத்தினுடைய 60வது மந்திரத்தை பார்க்கலாம். ஞானாத் சாயுஜ்யம் ஏவ அவயுக்தம். ஞானத்தினால சாயுஜ்ய பதவி கிடைக்கும். சாயுஜ்யங்கிறது பரம்பரோடு இரண்டரை கலந்த நிலை. அதனால் யோக தியானம் சதா கிருத்வா, அதனால் யோகத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள். இது ரொம்ப 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 வலியுறுத்தி பேச வேண்டிய விஷயம், நீங்கள் உணர வேண்டிய விஷயம். எந்த ஒரு காரியத்தையும் அடியன் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கோல் ஒன்று இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல் ஒன்று வச்சுருப்பேன். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வந்து நித்திய கர்மாவை ஒழுங்காக செய்யணும், அன்றாட செய்ய வேண்டியது மிகச்சரியாக செய்ய வேண்டியது, ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய வச்சுக்க வேண்டாம், ஒரு 3 வச்சுங்க, இல்லை 2 வச்சுங்க, இல்லை 1 வச்சுங்க, அதை கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும். அது ஷார்ட் டேர்ம் கோல். அந்த கோல் ஆதாரத்தில் தான் அந்த லாங் டேர்ம் கோல்னு சொல்லக்கூடிய 5 வருஷம் 10 வருஷம். 2018 ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், 2028 இந்த ஃபீல்டுக்குள்ளே, அதாவது ஒரு அரிய காரியமாக இருக்கணும், அது ஒரு நோபல் ஒர்க்காக இருக்கணும். அந்த எண்ணம் சின்ன வயசுலேருந்து இருக்குது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ, அரியனுடைய சின்ன வயசுலேருந்து, ஒரு 6 வயசுலேருந்து, விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஏதாவது ஒரு நோபல் ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறது அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபடணுங்கிறதும், நல்ல காரியங்களை விட்டு நம்ம நகரக்கூடாதுங்கிறதும் ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்துச்சு. அந்த நோபல் ஒர்க்கு இப்போ தான் அந்த ட்ராக் வந்திருக்கு. இந்த மக்களுக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த மோக்ஷத்துன்னு சொல்லக்கூடிய, மோட்சம் கொடுக்கறதுல உலகின் நம்பர் 1 ஒரு அகாடமியாக இந்த ஸ்ரீ குமரன் வேதம் விளங்கட்டும்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நோபல் ஒர்க், இதான் நோபல் ஒர்க். இதனால் பஞ்சமா பாதங்கள் எரிக்கப்படும், சத்காரியங்கள் தொடரும், நாடும் மக்களும் நல்லா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நீண்ட காலம் அந்த பயணத்தை தொடரணும். உடனே பலன் வேணும், இன்றைக்கே வேணும், 10 நாளில் வேணும், 1 வருஷத்தில் வேணும்னு எதிர்பார்க்கறது மகா தவறு, தவறு, தவறு. பார்த்தீங்கன்னா அப்படி நீண்ட கால கோல், லாங் டேர்ம் கோலை தான் நம்ம அன்றாடம் படிப்படியாக ஏறிக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சி இருக்கான்னா அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது. படிக்கட்டில் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டு தான் இருக்கோம், இறங்கலை. உலகம் அங்கீகரிக்குது, அங்கீகரிக்கலாம். அங்கீகாரத்துக்கே எப்பயுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குற ஒர்க்கை ஸ்ரத்தையாக செய்யணும். இந்த 6 தத்துவம் சொல்லியிருக்கலையே, அதுபடி செய்யணும், பலன் கொடுத்தே தீரணும். இது யாராக இருந்தானா, இறைவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பலன் கொடுத்தே தீரணும். வேலை கொடுக்குறவர் சம்பளம் கொடுக்க மாட்டாரா? சம்பளத்தையே கேட்டுட்ருக்காது, சம்பளத்தையே பார்த்துட்ருக்காது, சம்பளத்தையே சிந்திச்சிட்ருக்காது. அப்படி தத்துவத்தில் தான் அண்டியனுடைய எல்லா வேலைகளும் நடக்கும். அன்றாடம் எனக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கிடச்சிட்டு தான் இருக்குன்னு போயிட்டே இருப்பேன். அப்படி லாங் டேர்மாக நீங்கள் செய்கிறது என்னென்னா, மிகுந்த பலனை கொடுக்கும், பெரிய பலனை கொடுக்கும். பிக்கஸ்ட்டு ப்ராஃபிட் இன் த வேர்ல்டுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பலனை தான் இப்போ கொடுக்க ஆரம்பித்தாச்சு. கதவு திறந்துடுச்சு, கதவை திறந்துட்டார் முருகப்பெருமான்.
மக்கள் பயன்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 6,00,000, 7,00,000 பேர் இதை வாட்ச் பண்ணியிருக்காங்க. சின்சியராக 2,500 பேர் இதை வாட்ச் பண்ணுறாங்கன்னா, இந்த யோகமாக இதை செஞ்சுட்டுருக்கோம். கர்மாவா செய்யாமல் தலையெழுத்தே செஞ்சு தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லாமல், கடினப்படாமல், விசனப்படாமல், துக்கப்படாமல், துயரப்படாமல், மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக, நிறைவாக செஞ்சுக்கிட்டே வரும். பலன் வரப்போ வரட்டும். அது என்ன தான் நடக்குதுன்னு சாட்சி ஸ்வரூபமாக இருன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம்ல, நாமளும் சாட்சி ஸ்வரூபமாக இருப்போமேனு இருக்கிறோம். அதனால் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு யோகமாக செய்யணும், மெலோடியாக செய்யணும், நீண்ட காலம் செய்யணும். இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு இல்லை, அது வேஸ்ட்டு வேர்ல்டு. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆரம்ப டே ஒன்னே மெதுவாக போகணும்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மெதுவாக போகணும்னு சொல்லியிருக்கோம். எல்லோரும் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் எல்லா வாத்தியார்லேருந்து எல்லாருமே வேகமாக செய்யணும்னு துரிதப்படுத்தியே பழக்கப்படுத்திருக்காங்க. மகா தவறு. எதுக்கு வேகமாக போகணும்? எங்கே போகிற வேகமாக? எதுக்கு வேகமாக போகணும்? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நிதானமாக போகிறது தான் எப்போதும் போல இரு யதார்த்தம் வந்து. எப்போதும் போல இரு யதார்த்தமாக இருன்னா சத்தில் நெல், சித்தில் நெல்னு அர்த்தம். அன்பு ஸ்வரூபம், அறிவு வடிவம். புரியுதா? அன்பு ஸ்வரூபம், அறிவு வடிவம் தான் எப்போதும் போல இரு யதார்த்தமாக இரு. அன்பாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். எப்போதும் போல இரு யதார்த்தமாக நீ தமோ கணத்தில் எப்போதும் போல இருன்னு எப்போதும் போல தமோ கணத்தில் இருக்கிறத சொல்ல வரல. சத்தில் இரு, சித்தில் இருன்னு அர்த்தம். சத்த சித்த ஆனந்தமாயிருன்னு அர்த்தம். அதான் எப்போதும் போல இரு, யதார்த்தமாயிரு. இப்போ நான் எதையாவது எதிர்பார்த்தேன்னா இந்த அந்த அந்த கொள்கை உடைபடும், உடைக்கப்படும். எப்போதும் போல இரு யதார்த்தமாகனா அன்பில் இரு, அறிவில் இரு, ஆனந்தமாயிருங்கிற அந்த கொள்கை இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக பொக்கிச மாதிரி பாதுகாத்து அழைச்சிட்டு வரேன். அதுலேயே தான் பயணிக்கிறேன். இந்த ஆனந்தம் எது எதனாலும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அறிவு இல்லாமல் எந்த காரியத்தை அடியன் செய்கிறது இல்லை. இந்த ரெண்டு காரியத்தையும் சேர்த்தா அன்பு தான் அதுக்கு மூலாதாரமாக இருக்குது. சமுதாயத்தின் மீது உள்ள அன்பு தான் நம்மளை நோபல் ஒர்க்கை செய்ய வைக்குது. புரியுதா? அதை இந்த யோகம் என்ன சொல்ல, யோக தியான சதாக்கிருத்துவா, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா. லாப நட்டெல்லாம் பார்க்காத. ஏந்தியா மூணு வேளை சாப்பிட்ல, குளிக்கிறல்ல, ட்ரெஸ் பண்ணுறல, அங்கே போகிற இங்கே போகிறல, அது மாதிரி அன்றாட ஒர்க். ஒரு யோகத்தை, ஒரு கான்செப்டை, ஒரு கொள்கையை தியானித்து தொடர்ந்து செய்வா. அதனுடைய பலன்கள் ரொம்ப பிக். அதான் சொல்லிட்டேன், அதோடைய பலன்கள் எல்லையற்றது. நீ எல்லையற்ற பலன் கேட்குறியா? தொடர்ந்து செய், யோகமாக செய். அதான் கர்மத்தை நான் செய்கிறேன்னு நினைக்காம, எனதுன்னு நான் எனதை விட்டுட்டு, அஸ்மிதாவை விட்டுட்டு, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான், அவனுக்காக செய்கிறோம் அப்படின்னு போ. அது யோகம். அங்கே என்ன இருக்காது? வலியே இருக்காது. பெயின்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப நோ கெயின் நோ பெயின்லாம் சொல்கிறாங்கல்ல, அதிலெலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பெயின் பண்ணுறதுக்கு எங்கேயுமே வேலை இல்லைங்க. நம்ம அதை புரிதல், நம்ம கடமை, நம்ம இதை செய்யதான் ஆனால் அந்த கடமையை இனிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கடமைங்கிறது நமக்கு தெரியல பாருங்கள். அது கடமை, அதை நான் யோ போர் அடிக்குதே, நமக்கு பிடிக்கலையே, அதை போய் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நீ நினைக்காத. முதல்ல அதுக்குள்ளே போ. படின்னு சொல்லும் போது முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். படித்து உள்ளே போய் அது பலன் கொடுக்க ஆரம்பித்தோம், படிப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். வீடே பிடிக்காது, காலேஜில் இருக்கலாம் போல தோணும். நானும் அப்படி தான். அதே மாதிரி ஒரு பூஜையோ, ஒரு தியானமோ, ஒரு சத்காரியமோ, எந்த காரியமோ உள்ளே போயிட்டு வா. உள்ளே போயிட்டு பிடிக்காம வா. அப்போ கடமையை நீ செய்யணும். கடமையை நீ கடமை செய்ய தவறினா உனக்கு நரகம் நிச்சயம். இங்கே வாழும்போதே வாழ்க்கைக்கு அப்பாலும். அப்போ கடமை நம்ம செய்யதான் ஆகணுங்கிற அறிவு இருந்ததுன்னா அந்த கடமையே பிடிக்க ஆரம்பிச்சு. கர்த்தவியம், செய்ய வேண்டியது, டு பி டன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், டு பி டன், ஷுட் பி டன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை செய்ய வேண்டும், செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி நினச்சா அதுவே பிடித்தமாயிடும். அப்புறம் போர் அடிக்காது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அன்றாட விஷயங்களாக ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுடுங்க. முத முத செய்யும்போது வேல் பூஜையாக இருக்கட்டும், வேத விசாரமாக இருக்கட்டும், என்னது இப்படியே தீவிர கத்தியில், ஒரு ஆர்வத்தில், உற்சாகத்தில் பண்ணிகிட்டே வந்தோம். அப்புறமா இது நித்திய கர்மா, அனுஷ்டானம், இது நித்திய கர்மாவை நிரந்தரமாக செய்யணும், தீர்க்காலின் நிரந்தரியங்கிற தத்துவப்படி பண்ணிகிட்டே வரும். அதை வலியுறுத்துறது தான். அதனால் என்ன ஆகும்னா, தோயம் யதாததா, தோயம் யதாததா, இந்த ஜீவனான அல்பம்
அந்த மகத்தான பிருகத்தான பரம்பொருளோடு சேரும், இணையும். அப்போ தான் வேலை வந்து இல்லாமலே போகும். இப்போ உடம்பில் செஞ்சால் வேலை கர்மா, மனசில் செஞ்சால் உபாசனா, அது கொஞ்சம் அதிகமாக செய்யலாம். உயிரில் செய்கிறோம் பாருங்கள், ஆத்மாவில் செய்ய அது அன்லிமிட்டட். அடியன் காரியங்களில் பார்த்தீங்க, எந்த காரியத்துலேயும் இறை பொருள் பிரத்யட்சமாக செயல்படும். அடியனுடைய வேலை ஒரு 5% இருக்கலாம், 2-5% இருக்கலாம். இதுதான் யதார்த்தமாக. அதனால தான் பெரிய மகத்தையெல்லாம் எல்லாரும் பெரிய சேலஞ்சாக நினைக்கிறதெல்லாம் நம்ம அனாயாசமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? இந்த வேதாந்தமே தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர் தான் பேசின்னு இருக்கோம். 2 பேர் சன்னியாசி, பூர்ண சன்னியாசி அடியான் ஒண்டி தான் கிரகஸ்தத்தில் இருந்து பூரணமாக பேசின்னு இருக்கும். பாக்கி எல்லாரும் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. உபநிஷத் பேசுகிறத பற்றி சொல்கிறேன், வேதாந்தம் பேசுகிறத பற்றி சொல்கிறேன். இந்த ஜீவன் ஜீவர்களுக்கு முக்தி கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனோடு பேசுகிறவர்களில் ஒரு டாப் 10 அடியானும் ஒருத்தனும், 3 பேரில் ஒருத்தனாகவும் இருக்கேன். டாப் 10 இருக்கலாம், டாப் 5 இருக்கலாம், டாப் 3 இருக்கலாம். எப்படி வந்துச்சு அது? மற்றவங்களால் தொட முடியாத ஒரு க்ஷேத்திரம், உள்ளே நுழைய முடியாத ஒரு பெரிய கோட்டை இது. வேதாந்தங்கிறது மகா ஞானிகள், மகா யோகிகள், மகா சித்தர்கள், மகா ரிஷிகள் தேடி அலையக்கூடிய விஷயம், எளிதாக கிடைக்காத விஷயம், சொன்னாலும் புரியாத விஷயம், புரிஞ்சுக்கிறதுக்கே தாமதமாகும். அப்புறம் நீங்கள் மனனம் பண்ணணும், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும். அதெல்லாம் எப்படி எளிமையாக பண்ணுறோம்? எளிமையாக தான் பண்ணுறோம். எந்த இதுவும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது, எந்த கம்பல்சரியும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது. சப்ரெஷிங் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இருக்கு, அது எதாவது மாதிரி வார்த்தைகள் எதுவும் நம்மள்கிட்ட கிடையாது. ஏன்? தீர்க்கக்காலின் நீண்ட காலம் தொடர்ந்து செய்யுது, அதுதான் யோக தியானம் சதா கிருத்வா. ஞானாத் சாயுஜ்யம், இந்த அறிவு என்னாகும்னா தோயம் தோயம் யதா ததா, நீர் நீரோடு சேர்வது போல, நதி கடலோடு சேர்வது போல, இந்த ஜீவனான அல்பம் மகத்தான பிருகத்தான பரம்பொருளோடு இணையும். ஞானாத் ஸ்வரூபம் பரமம், ஞானத்தினால இந்த ஸ்வரூப பரமத்தை, பரமமான ஸ்வரூபத்தை அடைவீர்கள்னு நேற்று வரைக்கும் பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஆத்மாவை பற்றி சொல்லுது. பிராணி நாம் தேக மத்தியே தூசிதிதோ, பிராணி நாம் தேக மத்தியே ஜீவர்களுக்குள்ள, தேக மத்தியே தேகத்துக்கு நடுவில் ஹிருதயம், ஸ்திதோ அமர்ந்த நிலைத்த இருக்கும் ஹம்சக உயிர் ஆத்மா. எதுக்கு அதை ஹம்சன்னு சொல்கிறோம்? அது சக அகம்னு அது என்ன பண்ணுது? அஜபாவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் உச்சரிக்காமலே அது உச்சரிக்குது. யார்? அந்த பிராணன். உயிர் தான் அவித்யாவை கடந்து, பிராணனை கடந்து, புத்தியாக கடந்து, மனமாக கடந்து, தன்மாத்திராவாக கடந்து, அகங்காரம் மனம் புலன்கள் பொறிகள் உலகத்தை தொடர்புகள், அதே தான் இது. மனம் புத்தி சித்தம் அப்படி போகாமல் இந்த உயிர் தான் அவித்யாவை கடந்து பிராணனை வெளிப்படும் இல்லையா? பிராணனுடைய சவுண்டு தான் ஓங்காரம், பிராணனுடைய சவுண்டு தான் அநாகதம், பிராணனுடைய சவுண்டு தான் சாமம் ஸ்வரம் எல்லாம். எப்படின்னா அந்த நாபியிலேருந்து தான் புறப்படுது. நாபியிலேருந்து பிராணன் புறப்படுறது ஹிருதயத்துக்கு வரும்போது இது பஷ்யந்தி, அப்புறம் கண்டத்துக்கு வரும்போது மத்தியமா, அப்புறம் சூக்ஷ்ம வைகரின்னு சொன்னோம் இல்லையா, கழுத்துக்கு வருது, அப்புறம் வாய்க்கு வழியுது. அது அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த பிராணன் ஒரு இடத்துல புத்தியாக மாறுதில்ல, ஒரு இடத்துல மனமாக இருக்க, மனமாக இருக்கிறப்ப கருத்தாக இருக்குது, கருத்துக்கள் வாசனைகள் பதிவுகளாக இருக்குது மனசில், அதுதான் என்னது வாக்காக மாறுது. பிராணன் மனம் வாக்கு, புரியுதா? அங்கே வந்து ஒரு ட்ராக்கு சொன்னேன், இங்கே அதே ட்ராக்கு தான், உருவத்தை மாற்றுறேன். அடியன் மாற்றலை, உபநிஷத்து மாற்றுது. பிராணன் அதாவது உயிர், உயிரை சுற்றி இருட்டு, உயிரிலேருந்து வெளிப்படுறது பிராணன். பிராணன் வந்து தான் மனம், அதுதான் வாசனை. சுருக்கும்போது நேராக புத்தி அகங்காரெல்லாம் விட்டாச்சு. மனம் அதாவது கருத்துக்கள்,
கருத்துக்கள்லேருந்து வாக்கு, அப்புறம் நம்ம பேசுகிற உச்சாரணம் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இப்போ என்னாச்சு, ஒரு ஓங்காரம் அதாவது ஒலி சவுண்டானது நாமம் நாமத்தை எடுக்குது, வாக்காகி மனமாகி வாக்காகி வார்த்தையாக மாறுகிறது. புரியுதா? புரியுதா? ஒன்று தான், பிராணன் தான், ஒலி தான். அந்த பிராணன் அது கொடுக்கக்கூடிய சவுண்டு தான் ஓங்காரம். எங்கேருந்து வருது? அங்கே சைத்தன்யத்துலேருந்து வருது. பிராணன்லேருந்து வரல, சைத்தன்யத்துலேருந்து பிராணனுக்கு, அவித்யா தாண்டி பிராணனுக்கு வந்து பிராணன்லேருந்து நாம் அதை வாட்ச் பண்ணுறோம். இது புரியுதா? அப்படி இந்த சோகம், சக அகம், அது நான், அது நான், அது நான், எது நான், அந்த பரம்பொருள் நான், அது வந்து சொல்லாமல் சொன்னால் ஓங்காரம், சொல்லனா அம்சம். சொன்னால் ஓங்காரம், சொல்லலைன்னா உள்வாங்கிறதும் வெளியிடுறதும். சக அகம், சக அகம், சக அகம், ஹம்சம், ஹம்சம், ஹம்சம் அப்படின்னு வருது. அந்த ஹம்சங்கிறத, அந்த சவுண்டை, அந்த அந்த மெத்தடாலஜியை, அந்த ரிதத்தை என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஹம்சன்னு சொல்கிறோம். அது பிராணி நாம் தேக மத்திய ஸ்திதித்தோ அந்த ஹம்சம், ஜீவர்களுடைய ஹிருதயத்தின் நடுவில் அமர்ந்திருக்கிறது. சதா அச்சுதக, முக்கியமான வார்த்தை அச்சுதன். முருகனுக்கு அச்சுதா எனக்கு வருது, முருகனுக்கு அதாவது இப்போ நான் சொன்னேது சொன்னேன்ல, இந்த வியாசர் 18 புராணம், 18 தேவதைகளை, நீதான் பிரதானம், நீதான் பிரதானம்னு சொல்லி யார் முன்னவர் அப்படின்னு சொன்னால், வேதாந்தம் சொல்கிறபடி வேதம் வந்து புராணம் வந்து வேதத்தினுடைய சில பகுதிகளை சில புராணங்களில் மறைக்கப்படுது. இப்போ விஷ்ணு புராணம்னு சொன்னால் காரண சரீரத்தை பேச, ராமானுஜரே காரண சரீரத்தை பேச மாட்டுறாரு. ஒரு மனுஷன் இருந்தால் சூக்ம உடம்பு, ஸ்தூல உடம்பு இருக்காங்க, அப்படியே ஆரம்பிக்கிற சூக்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்கிற. சூக்ம உடம்புங்கிறது பெருமாள், பெருமாளுடைய நாபியிலேருந்து விஷ்ணு இவர் பிரம்மா வராரா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்தூல உடம்புக்கும் சூக்ம உடம்புக்கும் காரணமாக இருக்க ஈசனை மறைக்கிறாங்க. இந்த மறைக்கிற தத்துவம் நம்மளை இடிக்குது சொல்கிறது. இப்போ வேதத்தில் இருக்குது, உபநிஷத்தில் இருக்குது, உபநிஷத்தில் 1000 இடத்துல காரண சரீரம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அதை தாண்டி துரியம் இருக்குது, பரபிரம்மம், அது நிஷ்கலா. அது இதெல்லாம் பூரண புஷ்கலா, இதெல்லாம் முழுமையான 16 தத்துவம் உள்ள சோடசி ஆத்மாங்கிறது. 15 தத்துவங்களை மேலே சேர்த்து அதையும் சேர்த்து 16 இருக்கு, அது சோடசி. அது 15 சட்டையும் கலட்டிட்டு நிஷ்கலாவாக போகும்போது அது பிரம்மம். இப்போ ஆரம்பிக்கும் போதே என்ன, இப்போது சாமானியர்கள் யார் உபநிஷத்து படிக்க போகிறா, யார் எடுத்து சொல்ல போகிறா? அது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு மோகத்தினால இந்த காரண விஷயத்தை மறைக்கிறாங்க, ஈசன் விஷயத்த மறைக்கிறாங்க, ஈசனையே பேரை மாத்துறாங்க. நமக்கு ரொம்ப இடிக்குது அது, என்னவோ நமக்கு இடிக்குது. சத்தியம்தான், வேற என்ன, காரண உடம்ப பேசுறதில்ல, ஈசனை பற்றியும் பேசுறதில்ல. ஈசன் விஷ்ணுவுக்கு மேலே இருக்கார், ஹிரண்ய கர்ப்புக்கு மேலே இருக்கார், அதிசூக்ஷ்மமாக இருக்கார். பிரம்மாவுக்கு மேலே விஷ்ணுன்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு மேலே ஈசன் இருக்கிறார், அது மறைக்கப்படுது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழ் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த அச்சுதன், அச்சுதன், இந்த அச்சுத வார்த்தை எல்லா புராணத்துலேயும் இருக்கும், எல்லா கடவுளுக்கும் பொருந்தும், பொருந்தட்டும், இருக்கட்டும், அதுதான் உண்மை. என்ன காரணம், எல்லாம் பிரம்மம். இப்போ நிலை, அலை, நுரைன்னு பார்க்குறோமா, நுரைங்கிறது பிரம்மா ஸ்தூலம், அலைங்கிறது சூக்ஷ்மம் விஷ்ணு, நிலைன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் என்னது, ஈசன். அந்த நிலையை பற்றி பேசுறது இல்லை. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, ஸ்தூல உடம்பு பிரம்மா, சூக்ஷ்ம உடம்பு விஷ்ணு, காரண உடம்பு ஈசன் பேசுறது. அந்த அதிபதி வரும்போதெல்லாம் மறைக்கிறாங்க, முக்கியமான அந்த காரணம் ஈசன் பேரே வரக்கூடாதுங்கிற மாதிரியே பேசிட்டு போகிறாங்க. அது என்னவோ, அது என்னன்னா அது விடமாட்டேன், விட போகிறதில்ல. கொஞ்சம் என்னன்னா நமக்கு ஆதாரம் உபநிஷத், அதனால் உண்மையை மறைக்கிறதும் பொய் தானே, உண்மையை மறைக்கிறதும் பொய் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறோம். இப்போ இந்த வாக்கு வந்து எங்கேருந்து வருது, சவுண்டில் மனசுலேருந்து வருது.
மனம் எங்கேருந்து வருது? பிராணன். மூணாக சுருக்கிட்டோம். பிராணன் எங்கேருந்து வருது? அவித்தியால. அவித்தியால பிராணன் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய சித்திலேருந்து வருது பிராணன். சித்து எங்கே இருக்குது? சத்தில் இருக்குது. இது புரியுதா? சத்து சித்து எல்லாம் ஒன்று தான். நுரையாக இருக்கட்டும், அலையாக இருக்கட்டும், நிலையாக இருக்கட்டும், ஒன்று தான். புரியுதா சொல்கிறது? வேணா இதை பற்றி பேசுகிறவங்க வந்து ரொம்ப கம்மி. சூக்ம உடம்பு சூழ அவங்க உடம்பையும் பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க அங்கேயிருந்து ஆரம்பித்து அங்கேயே பேசி அப்படியே முடிச்சிடுறாங்க. அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது, அதை பேசுறது. சரி, அது ஒரு பக்கம் இருந்துருப்போம். இப்போது இந்த சதா அச்சுதன், இந்த ஒரு ஒரு முமோக்ஷ ஜெயிக்கக்கூடிய அவன் கையில் இருக்கக்கூடிய 100 வார்த்தைகளில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை அச்சுதன். அச்சுத் அச்சுதுனா நான் அது அச்சுத்துனா விலகிறது. 10 நாளைக்கு தான் நான், 10 நாளைக்கு தான் ஒரு வேலையில் நிற்பேன், 10 நாளையில் தான் ஒரு இடத்துல இருப்பேன், 10 நாளையில் தான் ஒரு காரியத்தை அப்படி இருக்கிற அப்படி இருக்கிறது இல்லை. அச்சுத வெற்றி அடைகிற வரைக்கும் அச்சுத அச்சுத அச்சுதன் உறுதியாக நிற்கிறது. சதா அச்சுதன் எப்போதும் உறுதியாக நிற்கிறது. இந்த ஹிருதயத்தில் நிலையாக அச்சுதமாக அம்சம் என்ற உயிர் என்ற ஆத்மா நிலைத்திருக்கிறது. ஹம்ச ஏவ பரமசத்தியம், அம்ச ஏவ பரம் சத்தியம். இந்த உயிர் தான், இந்த ஆத்மா தான். உடம்புக்குள்ளே வந்தால் ஜீவாத்மா அல்லது ஆத்மா, பறந்திருந்துச்சுன்னா அது பரமாத்மா, பரத்தில் இருந்தால் அது பரமாத்மா. ரெண்டே வார்த்தை தான், அனுபவம் ரெண்டு இருக்குல்ல. அப்புறமா என்ன சொல்லுவான்? முதல்ல துவைத்தம் தான் பேசிய ஆகணும். குரு சிஷ்யன் ரெண்டு பேர் இருக்காங்க. குருவும் சிஷ்யனும் ஒரு பாயிண்டில் ஒன்றாயிடுறாங்க, அது தெரியுமா? இந்த அத்வைத நிலைனா என்னுடைய வாக்சக்தியும் உங்களுடைய கேட்குற சிரவண சக்தியும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது இல்லை, அங்கே அத்வைதம் ஆகிடுறோம். அதனால தான் தொடர்ந்து கேட்குறோம். இல்லைன்னா நீங்கள் நாளைக்கு வரமாட்டீங்களே, அது ஏதோ தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படி போயிடுவீங்களே, சொல்கிறது புரியுதா? அப்போ அங்கே குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை. எப்போ இந்த அத்வைதம் வேலை செய்யும் போது, ஒன்றுங்கிற நிலையை தொடரும்போது ஆனந்தம் பெருகுது. நீங்கள் கேட்குறதுக்கும் நீங்கள் தயாராகிடுறீங்க. அந்த அத்வைதம் மீட் ஆனதுனால, ஆனந்தத்தை அனுபவித்ததுனால, நாளைக்கு திரும்ப கேட்கறதுக்கும் நீங்கள் தயாராகிடுறீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்கள் அதை சந்தோஷம் அடைகிறதுனால எனக்கும் ஒரு சந்தோஷமாகி அந்த அத்வைதம் திரும்ப சொல்லி கொடுன்னு. இது புரியுதா? ஸோ அத்வைதம் இருக்கும் இடமெல்லாம் ஆனந்தம், அதான் அங்கே இருக்கிற விஷயம். பிரிஞ்சிருந்தால் தான் செயற்கை, பிரிஞ்சிருந்தால் தான் துக்கம், சேர்ந்திருந்தால் ஆனந்தம். ஹம்ச ஏவ பரமசக்தியும், ஹம்ச ஏவத்து சக்திகம், எல்லா சக்தியும் அம்சம்தான். பிராணன், இந்த இடத்துல பிராணன் வச்சுங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அம்பால் எங்கே இருக்குது? இதெல்லாம் இதெல்லாம் மனசில் இருக்குது, புத்தியில் இருக்குது, அகங்காரத்தில் இருக்குது. மனம், புத்தி, சித்தம் இதில் இருக்கே. சக்திகமாக இருக்கிறதும் சக்திமாக என்ன? சூக்ஷ்ம உடம்பு. இப்போ மனந்தானே அம்பால்னு சொல்கிறோம், மனந்தான் மாயைன்னு சொல்கிறோம், மனந்தான் மாயோன்னு சொல்கிறோம். மனந்தான் மாயை, மாயோன், மனம் எல்லாம் ஒன்று தான். ஹம்சையேவ பரம வாக்கியம், ஹம்சந்தான், பிராணந்தான், ஓங்காரந்தான் மகா வாக்கியமாக வேலை செய்கிறது. ஹம்சையேவ தூ வைதிகம், வைதிகம் சொன்னோம்ல, வைதிகத்தில் என்ன இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வைதிகத்துக்குள்ளே என்ன இருக்குது? தான தர்மம், சத்தியம், ரித்தம், யமம், நியமம். சத்தியம் ரித்தம் தான் யம நியமம். தான தர்மம், சத்திய ரித்தம், யம நியமங்களை விட்டுருங்க. தான தர்மம், சத்தியம், ரித்தம். அச்சா, சத்தியத்துக்குள்ளே தான் யம நியமம்லாம் எல்லாமே இருக்குது. அதனால் ஹம்சையேவ வைதிகம், வைதிகத்துக்குள்ளே போனால் சத்சங்கத்துக்குள்ளே போன மாதிரி. ஏன்னா கைட்லைன் கிடச்சிருச்சு, ரூட் மேப்பு கையில் இருக்குது. எங்கேயும் அலைய வேண்டாம், தவிக்க வேண்டாம், திண்டாட வேண்டாம். ஹம்சையேவ பர ருத்ரோ, பரோ ருத்ரோ, ஹம்சமே ருத்ரன். ஹம்சையேவ பராத்பரம், ஹம்சவே நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம். சர்வ தேவசிய மத்தியஸ்தோ, எல்லா தேவர்களுடைய நடுவுலையும் ஹிருதயத்திலையும். ஹம்சையேவ மகேஸ்வரக, அந்தர்யாமின்னு சொல்லணும் இல்லையா? ஈசனுக்கு இன்னொரு பேர் அந்தர்யாமின்னு இருக்குது. டே ஒன்னே பார்த்துருக்கோம், வேதாந்தம். வேதாந்தம் இந்த ஆதாரத்தில் தான் நிற்குது. அந்தர்யாமி அல்லது ஈசன் அப்படி தானே பார்த்துருக்கோம்.
இந்த அந்தர்யாமி மகேஸ்வரக, இந்த மகேஸ்வரனும் அவர் தான் ஹம்சமே. பிருத்திவியாதி சிவாந்தம், பிருத்திவியில் ஆரம்பித்து சிவம் வரைக்கும், டு அகாராதிய அகாரம் புகாரம் மகாரம் ஆதி முதலிய எல்லாம் வர்ணகம் எழுத்துக்களும் ஹம்சமே. கூட்டந்தா ஹம்சையே, கூட்டந்தா மறைப்பொருளாக இருக்கிறது, கூடத்தில் இருக்கிறது, முக்கோணங்கிற கூடம் இருக்குல்ல அந்த கூடத்தில் இருக்கிறது மாடத்தில். கூடந்தா ஹம்சையேவம் ஷியான் மாத்ருகேதி விவசிதாக, மாத்ருகேதி மாத்ருகேத்தினா மாத்ராக்கள் அளவீடுகள், மா அகரம் உகரம் அகரத்துக்கு ஆயிக்கின்னு ஒரு மாத்திரா ரெண்டு மாத்திரான்னு சொல்கிறோம் இல்லையா, ஹ்ரஸ்வம் தீர்க்கம் குரில் நெடில் சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைப்பு முறையும் அம்சமே. மாத்ருகா ரஹிதம் மந்த்ராதி சந்தேனா, மாத்திரா இல்லைன்னா மந்திரம் இல்லை, அளவீடு இல்லைன்னா அர்த்தம் அனர்த்தமாக மாறிடும். அளவீடு இல்லைன்னு வச்சுங்க அம்மா அப்படிங்கிறது ஆமான்னா அர்த்தம் மாறிடுதா இல்லையா, அளவீடு மாறி அளவீடு மாறிடுச்சுன்னா அர்த்தம் மாறிடும். அதனால் இப்போ முக்கியமான ஒரு வார்த்தை இந்த சம்சிதம்ங்கிற வார்த்தையே சொல்லுது. சம்சிதம் நன்றாக அமர்ந்திருத்தல், சமாதியில் ஆண்டவனாகி பிரம்மஸ்வரூபமாக அமர்ந்திருத்தல்னு அர்த்தம், ஸ்வரூபத்தில் அமர்ந்திருத்தல்னு அர்த்தம். சம்சிதம் எழுதிருக்கீங்க ஏற்கனவே, இது சமாதின்னு சொன்னால் ஒரு வார்த்தை அத்வைதம்னு சொன்னால் அது இன்னொரு வார்த்தை சம்சிதம், அதை விட்டு வெளியில் வரதில்லை. அங்கேருந்து வெளியில் வந்தால் நீ சகஜ சமாதியாக தான் இருக்கணும், அங்கே இருக்கிற சமாதியில் தான் எப்போதும் இருக்கணும். சமாதியிலன்னா ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருதில்லை, இந்த சித்த சத்தோடு இணைச்சி நம்ம அன்றாட காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அன்றாட சித்த சத்தோடு இணைச்சிட்டு அன்றாட காரியங்களை பண்ணினீங்கன்னா உயிர் வேலை செய்யும், ஆற்றல் பெருகி நிற்கும், புரியுதா? கர்மாவாக இருக்காது, யோகமாக நடக்கும். அது பேர் சகஜ சமாதின்னு பேர். நினச்சாலே சங்கல்பத்தினாலே நடத்துகிறோமா அந்த நிலை. ஹம்ச ஜோதிர் அனுபம்சம், ஹம்சம் ஜோதி உள்ள சொன்ன இல்லையா, உயிருடைய ஆற்றல் என்ன, சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி ஏச சர்வேஸ்வரக ஏச சர்வஜக ஏச சர்வசித்தக. இந்த அஞ்சு வார்த்தை நீங்கள் தான், அது நீங்கள் அதை அண்ணம் அறியலை. அந்த அந்த அறிவிப்பை கொடுத்து அந்த மெய் உணர்வை உணர்த்துறதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணிகிட்டுருக்கோம், புரியுதா? இவ்வளோ நாளாக பொய்யையே நம்பி பொய் பின்னாடியே போனோம், அதை பிளைண்டாக நம்புகிறோம். வேதம் சொல்லுது, குரு சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள சுயம் ஜோதி அணையாத விளக்கு ஒன்று இருக்குது, அந்த விளக்கு எல்லையற்ற ஆற்றல் உடையது, ஏச சர்வஜன் அது பேரறிவு மிக்கது, ஏச சர்வேஸ்வரக எல்லா ஈசனுக்கும் மேலானது, சர்வசித்தி எல்லா சித்தியும் தரக்கூடியது. இதுக்கு மேலே என்ன வேணும் மனுஷனுக்கு? இப்போ நீ அதை அறிகிறாய் இது அனுபவமாக மாறணும், குருவுடைய தபஸ்னால் கேட்க அனுபவமாக மாறும். சமாதிக்கு போனீங்கன்னா அனுபூத்தியாக மாறும். நான் சமாதிக்கு போகலைங்கிறது அது உங்களுடைய இயலாமை அறியாமை. இது போய் தான் ஆகணுங்கிற பராவைராக்கியம் வந்துச்சுன்னா போவீங்களா போக மாட்டிங்களா? இப்போ இந்த காரியங்களாம் நடத்தினா நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் எங்கேயும் போக முடியாது. பண்டாடம் அடியன் செய்யக்கூடிய வேலையை எங்கேயாவது நான் வெளியில் எங்கேயாவது தாம்பரத்தை தாண்ட முடியாது நான். ஏன் இந்த அஞ்சில் ஒன்று கட்டாகும். இப்போ தொடர்ந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அஞ்சாவது வருஷம் இது. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நான் நாலு மணி நேரம் சொல்லிகிட்ருக்கேன், நீங்களும் கம்முனு இருக்கீங்க. ஏன்னா அவர் ஒரு 1 hour விட்டுட்டாரு, உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னால் அதை பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 5 hour நீங்கள் உட்காரணும் இனிமேல், சின்சியரான டெடிக்கேட்டடான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இப்போ தெரியுதா ஏன் பின்னாடியே வாங்க கண்ணை மூடிட்டுன்னு சொன்னோம்ல, அது மோட்சம். அந்த வார்த்தை நல்லா ஆத்மாத்மா சொல்கிறேன், அந்த வார்த்தை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். இந்த மோட்சத்துங்கிற ஒரு நிலை, ஒரு உன்னதமான நிலை, இறைநிலை தான். வேறு என்ன, எவ்வளோ பேருக்கு அதிகமாக எவ்வளோது ஆடியோ போட்டோங்கிறது முக்கியமில்லை, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணது முக்கியமில்லை, எவ்வளோ நேரம் பேசினது முக்கியமில்லை, எத்தனை பேருக்கு முக்தி கொடுத்தோம். மோட்சதம்னு ஒரு நிலை இருக்கே, அது ஒரு நிலை இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை இருக்குது. அந்த பாயிண்ட்டை தொட்டோம்னா அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். பலனை நாம கருதுறதுக்கு என்ன இருக்கே,
அடியன் பலனை கருதுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, ஆனந்தம் இருக்கு. வந்த வேலையை நிறைவாக செய்கிறோம், செய்யணும். கர்த்தவியம், கர்த்தவியத்தை யோகமாக மாற்றிட்டோம். நம்ம சொல்லி கொடுத்தது முருகன், எதுவுமே நீ கர்மாவாக செய்யாத, கர்மான இது செஞ்சு தொலைக்கணுமா செய்யணுமா தலையெழுத்தே அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா உன்ட்ட சக்தி இல்லை, உன்னுடைய அறிவு ஒரு புள்ளியில் நின்று வேலை செய்யணும், அந்த புள்ளிக்கு போகலை, அதனால் உனக்கு ஒர்க்கெல்லாம் கடினமாக தெரியுது. சொல்கிறது புரியுதா? எதையும் இப்போ ஒரு நெருப்பு பெரிய யாக குண்டம், அதில் ஒரு சின்னதாக ஒரு கட்டு தூக்கி ஒரு சமைத்த போடுங்க, ஒரு நிமிஷத்தில் எரிஞ்சிடும் அது. இப்போ கர்மாவோ மலை மாதிரி இருக்கு உங்களுக்கு. எல்லாருக்கும் வேலையை சந்தோஷமாக செய்கிறான, அவன் அழுதுகிட்டே தானே செய்கிறான். எல்லாரும் படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், அப்படி இருக்காங்களா இல்லையா? இல்லைன்னா நீ யோகமாக இருக்க, இல்லை ஆற்றல் இருக்கு உங்கள்கிட்ட. ரெண்டு விஷயம், ஒன்று யோகமாக பண்ணுற, சந்தோஷமாக பண்ணுற, இல்லை ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கு. ஆற்றலை நம்பாது, அது இப்போ நிற்கும், தோண்டும் நிற்கும், மறையும். யோகம் என்றைக்கும் மறையாது. இப்போ உடம்பு இப்போ வயசாகிடுச்சு, உடம்பால் செய்ய முடியணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை, மனசு நிறைய தோல்விகளை சந்திச்சு டிப்ரெஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலை நமக்கு இல்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், எந்த கட்டாயமும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை. பின்னாடி இருந்துட்டு யாராவது தள்ளுறாங்களா, அடுத்த உபநிஷத்தை சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணுன்னு இல்லையே. இனிமேல் வியூஸ் பாருங்கள், இப்போயே 300 தாண்டிகிட்ருக்கு, இப்போயே 300 தாண்டிட்டு அனாயாசமாக 300 190 50 அஞ்சு வருஷமாக தாண்டலை. 50 வியூஸை 5 வருஷமாக 50 வியூஸை தாண்டவே இல்லை. நம்ம என்ன லட்சணமாக பேசுகிறோம், ஒழுங்காக பேசுகிற போல இருக்கே. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, விட்டுடலாமா 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 விட்டுலாமா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலையே, சொல்ல மாட்டோம். ஏன்? டே ஒன்று நமக்கு எண்டு தெரிஞ்சிச்சு. அது பேர் தான் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக தோணும், ஃபர்காஸ்டிங் சொன்னால் ஒத்துக்குவீங்க, சயின்டிஃபிக்காக இங்கிலீஷில் சொன்னால் ஒத்துக்குவீங்க. அதனால் உற்சாகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ வியூஸ்லாம் நிறையா வராமல் உற்சாகம் குறையுமா அதிகமாகுமா? சாமானியனாக இருந்தால் அதிகமாகும். நமக்கு அதிகமாகிறதும் ஒன்று தான், சராசரியாக இருக்கிற ஆவரேஜாக இருப்போம் நம்ம. அதனால் சக்தி காரகமாக இருக்கிறது, வைதிகமாக இருக்கிறது, மகா வாக்கியமாக இருக்கிறது, சர்வ தேவசிய மத்தியஸ்தோ, எல்லா தேவர்களுக்கு நடுவில் இருக்கிறது, ஹிருதயமாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, மகேஸ்வரனாக இருக்கிறது, பூமியிலேருந்து சிவாந்தம் வரைக்கும் அகாராதி மகாராதி உகாராதி எல்லாமே இருக்கிறது, கூட்டந்தமாக இருக்கிறது, மாத்ராவாக இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா சுயம் ஜோதிஹி வார்த்தை வருது. ஆத்மா ஹம்ச ஜோதி, அம்சம் எப்படி இருக்கு, ஸ்பார்க்காக இருந்துச்சு, இப்போ அது சுடராக எரியணும் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ அது கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்கள் ஸ்பார்க்கை பற்றி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க, அது அதுலேருந்து தான் ஸ்பிரிச்சுவல்ங்கிற வார்த்தை வந்துச்சு. அது எப்பயுமே அணையாத விளக்குது இந்த ஸ்பிரிட்டு. அதை நம்ம என்ன பண்ணணும், விஸ்வரூபமாக பண்ணணும். சுவாமிகிட்ட அதை தான் கேட்டுகிட்டே இருக்கேன், சுவாமி ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுங்க இந்த சமுதாயத்துக்கு, இந்த ஞானத்துக்கு. ஞான யோகம் சித்தி அடைஞ்சால் எல்லோரும் நல்லா இருப்பான், அவன்கிட்ட பணமே கேட்க மாட்டான் ஒருத்தனும், உனக்கு பிரச்சாரம்லாம் குறையும், உன்னை டார்ச்சர் பண்ணுறானுங்கல்ல, வீட்டை கொடு காசை கொடு அதை கொடு எதுவும் கேட்க மாட்டான் ஒருத்தனும், என்னவா இருப்பான், நிதானமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, அறிவான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான். ஞானம் இல்லாததுனால தான் இவ்வளோ குழப்பம் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம செய்கிறது மிக அரிய நோபல் ஒர்க்கா இல்லையா? நோபல் ஒர்க்கு தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தலைமையில் வச்சு அதை செய்யணும், அதுதான் அறிவு. அப்போ அது கடமையாக இருக்காது, யோகமாக மாறிடும். புரியுதா? கர்மாவாக இல்லாமல் கர்ம யோகமாக மாறுது. ஹம்ச ஜோதிர் அனுப்பம், ஒப்பற்றது இணையற்றது, அது தேவ மத்திய விவசித்தம், எல்லா தேவர்களுக்குள்ளேயும், தேவன எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அவ விவசித்தம் அமைந்திருக்கிறது. தட்சிணாமுக ஆசிரியம் ஞானமுத்ரா பிரகல்பையே. அதனால் சிஷியர்களை பார்த்து சாதகர்களை பார்த்து, நீங்கள்லாம் தட்சிணாமுகத்தை பார்த்து உட்காருங்க, தெற்கு பார்த்து உட்காருங்க,
அப்படின்னு சிஷியர்களை உபதேசம் பண்ணுது. நீங்களாம் எப்படி எதை பார்த்து உட்காந்துருக்கீங்க? ஆ நார்த்தா சுவாமி தான் நார்த்து பார்த்துருக்காரு, நீங்கள் தெற்கு பார்த்து தான் உட்காந்துருக்கீங்க. நான் இது இந்த மந்திரம் எழுதும் போதே நினச்சிட்டேன் சுவாமி கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன், எல்லாமே கரெக்டு தான். முருகப்பெருமான் தட்சிணாமுக்க ஆசிரிய ஆசிரியத்திய தெற்கு பார்த்து தெற்கை புகலிடமாக கொண்டு ஞானமுத்ரா, ஞானமுத்ரையோட அன்றைக்கே சொன்ன மூணு முத்ரா, இந்த சுட்டுவரல் கட்டவரல் நுனியில் தொடுறது, முதல் ரேகையில் தொடுறது, ரெண்டாவது ரேகையில் தொடுறது. முதல் ரேகையில் தொடுறது தான் ஞானமுத்ரா, ரெண்டாவது அந்த கோடு வருது பார்த்தீங்கன்னா கட்டவரல் நடுக்கோடு, அதுதான் சின்முத்ரா, அதுக்கு கீழே யோக முத்ரா. புரியுதா? இப்படி உட்காருங்கன்னா யோக முத்ரா, இப்படி உட்காருங்கன்னா சின்முத்ரா, இப்படி உட்காருன்னா ஞானமுத்ரா. இப்போது தட்சிணாமுகம் ஆசிரித்திய பார்த்து அடைக்கலம் பெற்று ஞானமுத்ராம் பிரகல்பையே பாவிக்கணும். ஞானமுத்ரையோட ஈசனை தட்சிணாமூர்த்தியை தியானிக்கணும். சதா சமாதி குருவைத்த, அங்கே என்ன சொன்னாங்க? யோக தியானம் சதா கிருத்வா, நீங்கள் ஒரு யோகத்தை நீண்ட நாள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. இங்கே சதா சமாதி குர்வீத, எப்பொழுதும் சம்சிதம் சமாதியில் அமர்க. சமாதி குர்வீத்தம், சமாதி செய்கிறது இல்லை, சமாதி ஏற்படுறது. சமாதிக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணி உட்காடுறீங்க, சமாதி எதிர்பார்த்து உட்காடுறீங்க, அதுவாக தான் நடக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சில முக்கியமான முடிவுகளை இறைவன் தன் கையில் வச்சுருக்கான். உங்களுக்கு யாருக்கு ப்ளஸ் பண்ணணும், எப்போ ப்ளஸ் பண்ணணும், எப்போ பணம் கொடுக்கணும், எப்போ பொருள் கொடுக்கணும், எப்போ ஆசீர்வதிக்கணும், எல்லாம் கரெக்டாக பார்த்து 100% கரெக்டாக செய்கிறார். நீ கேட்டாலும் செய்வார், கேட்காட்டினாலும் செய்வார். அதனால் சதா சமாதியும் குருவீத்த, அதனால் சமாதிக்கு நம்ம ஏற்பாடு போய் ஏகாந்தத்துக்கு போயிடணும். 5 மணி நேரம் ஜி சொல்கிறாங்க, 5th year. ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணவனுக்கு 1 hour போதும். அவன் ஆர்வம் இருந்தால் நான் 5 hour உட்காந்து செய்கிறேன்னா, இல்லை இல்லை 1 hour தான் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரிலாம் யாரும் இந்த மாதிரி வித்யாலயாவில், நம்ம வித்யாலயா, நம்ம ஒன்றும் சங்கரர் கிடையாது, சுரேஸ்வரியார், சுரேஸ்வாச்சாரியார், பத்மபாதர், அஸ்தாமலிக்கர், இந்த மாதிரிலாம் நமக்கு இன்னும் சிஷியர்கள் வரலை. சிஷியர்கள் வந்தால் தான் குருவுக்கு அவருடைய புகழ் பரவுமா. நம்ம புகழ் பார்க்குறதில்ல, அதனால் சிஷியர்கள் வர்றதில்லை போல. என்ன செய்து காட்டுவோமா? சந்தோஷம். சரி, சதா சமாதிம் குருவீத்த, ஹம்ச மந்திரம் அனுஸ்மரணம், ஹம்ச மந்திரம் அனுஸ்மரணம். ஸ்மரணம்னா நினச்சி பார்க்குறது, அனுஸ்மரணம்னா மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்குறது. ஹம்சம் இல்லை, ஓங்காரம் போதும். நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓங்காரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 12 hours ஓங்காரம் பற்றி பேச போகிறேன். இது வரைக்கும் எல்லா உபநிஷத்தில் கொட்டேஷனாக எடுத்து வரிசலாக எழுதி அப்படியே ஆரம்பித்தா போதும், அது போயிட்டே இருக்கும். அவ்வளோ அவ்வளோ இது ரகசியம், பிரம்ம ரகசியம், அவ்வளோது விசேஷம். இன்னி கூட கிரிவலத்தில் 1 நிமிஷம் பேசிட்டு ஏன் அந்த நீண்ட ஓங்காரம் ஜபிக்கிறேன், ஜபிச்சு இந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது இன்றைக்கி சொல்ல போகிறேன், ஞாபகப்படுத்துங்க, மறந்துட போகிறேன். அதனால் ஹம்ச மந்திரம் அனுஸ்மரணம், அனுஸ்மரணம்னா டெய்லி டெய்லி தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு தியானிக்கணும், அதை ஸ்மரணம் பண்ணணும். நிர்மல ஸ்படிகா ஆகாரம், இந்த ஆத்மா ஸ்படிகம் போல், அதனால தான் ஸ்படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. என்ன அர்த்தம் ஆத்மலிங்கம்னு அர்த்தம்? அது அதுக்கு கலர் கிடையாது. ஸ்படிகம் எப்படி இருக்கும்? ஒயிட்டாக இருக்கும். ஒயிட் வந்து கலர் இல்லை, எஃப்ஜிஆரில் ஒயிட்டு கிடையாது. நிர்மல ஸ்படிக ஆகாரம், திவ்ய ரூபம் அனுத்தமம், திவ்ய ரூபம் உத்தமம், திவ்யமானது இந்த ஆத்மா. மத்திய தேச பரமஹம்சே, மத்திய தேசத்தில் இதயத்தில், மத்திய தேசம்னா மத்திய பிரதேசம், நமக்கு உடம்புக்கும் மத்திய பிரதேசம். ஞானமுத்ரா, ஞானமுத்ராவோடு ஆத்மரூபகம், ஆத்மா வை, ஆத்மாவை ஞானமுத்ராவோடு அன்னமாக
தியானிக்கவும். பிராணோபான சமானச்ச உதான வியானச்ச வாயவ. பிராணன் அபானன் வியானன் உதானன் எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்னா பிராணாயாமம். இந்த பத்து பிராணன் வேலை செய்யணும்னா ஒரே ஒரு பிராணாயாமம். பத்து பிராணாயாமம் பண்ணால் சூப்பர். காலையில் பண்ணி சாயந்தரம் ரெண்டு வேலையும் பண்ணால் உத்தமோ உத்தமம். பிராண அபான உஷமான உதான வியான ச வாயவ. பஞ்ச கர்மேந்திரேகி, பஞ்ச கர்மேந்திரேகி யுக்தாக. அதோட கர்மேந்திரியங்களை ஒடுக்கணும். கிரியாசக்தி பலாத், கிரியாசக்தியை பலத்துடன். நாக கூர்மச்ச கக்க கிருக்கர தேவதத்தோ தனஞ்சய பத்வாயும் எனக்கு சொல்லு ஒடுக்க சொல்லுது. பஞ்ச ஞானேந்திரிய யுக்தா ஞானசக்தி பலாத்தியதா. பஞ்ச ஞானேந்திரியங்களை ஒடுக்க அதோடு சேர்த்து ஒடுக்க ஞானசக்தி பலம், ஞானசக்தி பலம் பெறும். பாவக்கக சக்தி மத்திய தூ நாபிச்சக்கரே ரவிஹி ஸ்தித. இப்போது ஹிருதயத்தில் இந்த அக்னி அம்சம் அப்படிங்கிற உயிரை, உயிர அக்னின்னு சொல்லுது, ஹிருதய அக்னி. அதை சிவாக்னி சொல்லுவாங்க, ஹிருதய அக்னி சொல்லுவாங்க. ருத்ரஸ்தானம், ஹிருதயம் ருத்ரஸ்தானம். சக்தி மத்திய தூ நாபிச்சக்கர, நாபிச்சக்கரம் அங்கேயும் ஒரு அக்னி. அது சூரியனாக இருக்குது, ரவிஹி சூரிய நாராயணன் எங்கே இருக்குது, நாபியில் இருக்குது. நாபியில் இருக்கும்போது தான் அது பிராணன். அது மத்தியமாக பசியந்தி வரப்போ அது ருத்ரன். அதுவே கண்டத்துக்கு வரப்போ சூக்ஷ்ம வைகரி வாக், வெளியில் வரப்போ வாக். நாபி சக்கரே ரவிஹி சித்திய சிதக, நாபியில் சூரியன் வசிக்கிறது. வன் பந்த முத்ரா கிருத்த ஏன நசாகிரே தூ ஸ்வ ஸ்வ ஸ்வலோச்சனா. பந்த முத்ரா, நீங்கள் கும்பகம் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா புலன்களும் லாக் ஆகிடும். பிராணாயாமத்துக்கு அவ்வளோ வரலாமல், எஸ்பெஷலி மூலபந்தமாகிடும், உள்ளே இழுத்துரும். அந்த காற்றை நம்ம தம் கட்டுறதுனால அது உள்ளே இழுத்துரும். அதனால் பந்த முத்ரா, பந்த முத்ரையில் கிருத்தா ஏன நசாகிர, நசாகிரன்னா நாக்கினுடைய அக்ரப்பகுதி, மேல் பகுதி. எங்கேருந்து நாக்கு ஆரம்பிக்குது, மூக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது, பூர்வ மத்திய சொல்லுது. நசாகரே தோ ஸ்வ லோச்சனம், ஸ்வ லோச்சனம் உன்னை நீ பார், உன்னை நீ பார்னா சித்து சத்தை பார்னா அர்த்தம், புரியுதா? ரெண்டு வரும்போது குழம்பவே கூடாது. நமக்குள்ளே நிறையா இருந்த மாதிரி நான் சின்ன வயசில் திங்க் பண்ணியிருக்கேன். இந்த வேதம்லாம் தெரியாதப்போ நமக்குள்ளே நிறைய இருக்குது, நிறைய எது எது செய்து எதோ எதோடு லிங்க் ஆகிருக்கு. மனசு ஒன்று சொல்லுது, வாய்க்கு ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்லுது, அப்படிலாம் நினச்சி சிந்திப்பேன். ஆனால் பிடிக்க முடியாது, கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இப்போ நல்லா தெரியுது. இப்போ என்னது, சித்து தான் சத்தை பார்க்கிறது, சத்தை அசையாது. ஒரு வேலையும் இல்லை, நான் கர்த்தா நான் போக்தா. ஆனால் இருக்கேன், எப்படி இருக்கேன், அன்பாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன். நீ அறியறியா, நீ அறிவாக இருக்க, நீ வெளியில் போயிட்ட, வெளியில் உலகத்தை போய் அறியிற, உலகத்தை திரும்பி உலகத்தை புறந்தள்ளிட்டு திருப்பினா அகத்தை அறிய ஆரம்பிச்சின்னா நான் யாருங்கிறது தெரியும். அதனால் பந்த முத்ரா கிருத்த ஏன நசாகிரே தூ ஸ்வ ஸ்வலோச்சனம், தன்னுடைய கண்ணை தானே பார்க்குறது. மூன்றாவது கண்ணை, இந்த ரெண்டு கண்களை மூடிக்கிட்டு பார்க்குறது, மனக்கண்ணால் சித்து கண்ணால் பார்க்குறது. சத்தை சித்தால் பார்ப்பது, சித்து தான் பார்க்குது. அகாரே வகினி நித்யாகு, அகாரங்கிற ஒரு அக்னி. ருக்காரே ஹிருதி சம்சித, அகாரே அகாரே அக்னி நித்யாகு. ருக்காரே ஹிருதி சம்சித மக்காரேச்ச பூர்வ மத்திய, பூர்வ மத்தியில் ஒரு அக்னி. நச அக்ரே, இந்த பகுதி ஒன்று, இந்த பகுதி ஒன்று, நடுநெற்றி ஒன்று, புரோமத்தி ஒன்று, இன்னொன்று வந்து புரோமத்திய பிராணசக்தி ஹிருதயத்தில் ஒன்று, ஹிருதயத்தில் ஒன்று, புரோமத்தியில் ஒன்று. அக்னி சம்சிதக மகாரே ச புரோமத்தியம், மகாரம்
பூர்வமத்தி. பிராணசக்தியா பிரபோதயேத், பிராணசக்தியால் பிரபோதயேத் அறிவாயாக, அறிந்து பிரம்ம கிரந்திக்காரே. நம்மள்கிட்ட மூணு கிரந்தி இருக்கு இல்லையா, அதுதானே நம்மளை அல்பமாக வச்சுருக்கு, நம்மளை கட்டி வச்சுருக்கிறது யார், ஆணவம் கர்மம் மாயை அவித்யா காம கர்மம். ஒன்று கர்மா செய்கிறது, ஒன்று அவித்யாவாக இருக்குது, ஒன்று ஆசைப்படுறது. ஒரு சித்தானது அவித்யாவிலிருந்து ஆசைப்பட்டு வேலை செய்யுது, உயிரானது அறியாமையினால் ஆசைப்பட்டு அலையுது. பிரம்ம கிரந்திக்காரை, பிரம்ம கிரந்தி, அப்புறம் விஷ்ணு கிரந்தி, ஹிருதய சிதம், ருத்ர கிரந்தி, புருவ மத்தியோ, வித்யத்திய அக்ஷர வாயுனா. இப்படி இந்த அக்ஷரமானது வாயுனா பிராணனால் வித்யத்தே உடைத்துக்கிட்டு துளைத்து கொண்டு மேலேறுகிறது. அகார அகாரே சம்சித்தையோ பிரம்மா, உகாரே விஷ்ணு ஸ்திதக, மகாரே சம்சித்தோ ருத்ரக. இந்த மூன்று பேரையும் கடக்கிறது, மூன்று மூன்று கிரந்தையும் விட்டு வெளியில் வருது. ஆணவம் தாண்டி, ஆணவம்னா அவித்யா தாண்டி, ஆசையை தாண்டி, செயலை தாண்டி, இவங்க தான் மேலேற முடியும். நல்லா புரிஞ்சுங்க, அவித்யா இருந்தாலும் மேலே ஏற முடியாது, ஆசை இருந்தாலும் மேலே ஏற முடியாது, வேலை இருந்தாலும் மேலே ஏற முடியாது. இது லாஜிக் இருக்கா இல்லையா, லாஜிக் இருக்குது. ஒருத்தனை ஒரு இடத்துக்கு வாடா, ட்ரிப்புக்கு வாடானா என்ன சொல்கிறான், இப்போ 59 ட்ரிப்பு போகிறோம், 59வது ட்ரிப்பா, ஆமாம் 59 நினைக்கிறேன், 58 சரி, 58 59வது ட்ரிப்போ கூப்பிடுறோம், என்ன சொல்கிறான், வேலை இருக்குங்கிறான். அதுக்குள்ளே என்ன இருக்கா, அந்த வேலைக்கு காரணம் என்ன, ஆசை இருக்குன்னு சொல்ல மாட்டான், எனக்கு ஆசை இருக்குப்பா ட்ரிப்புக்கு வர ஆசை இருக்கும்பா. இப்போ அவன்கிட்ட பணம் இல்லையா, பணம் இருக்கு, என்ன இல்லை, அறிவு இல்லை, அறிவு இல்லை, மெய் அறிவு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், அவன் போனால் எல்லாம் கெட்டு போயிடும், இப்போ நம்மளுக்கு எல்லாம் கெட்டு போயிடுச்சா, வரவனா எல்லாம் கெட்டு போயிட்டாங்களா, என்ன இல்லை, அறிவு இல்லை, சுத்தமாக அறிவு இல்லை, சுத்தமாக அறிவே கிடையாது அவனுக்கு. இப்போ எங்கே அவனுக்கு, அவனுக்கு அறிவு இல்லைங்கிறதையும் ஒத்துக்க மாட்டான், அவன் ஒரு அறிவில் இருக்கார் அவர், அதான் அந்த கிரந்தின்னு பேர். எது தப்போ அதை சரியாக நம்புகிறான்ல, அதான் கிரந்தின்னு பேர். இப்போ நீ மகத்து, ஆனால் நீ அல்போன்னு தானே நீ இருக்க. இப்போ வந்து அவித்யா ஒரு சத்காரியத்தில் ஈடுபடுத்த கூப்பிட்டோம்னா வேலை இருக்குன்னு சொல்கிறான், டிப்புக்கு வேணா வேலை இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு காரணம் ஆசை, அதுக்கு காரணம் அவித்யா, அறியாமை தான். எண்ணத்தை எடுத்துன்னு வந்தால் எண்ணத்தை கொண்டு போகிற, போயிட்டு வா, ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வா, சன்னதிக்கு தானே போகிற, தரிசனத்துக்கு தானே போகிற, கெட்டா போகிற அப்படின்னு ஏன் இன்னொரு அறிவு சொல்ல, யார் சொன்னால் கேட்க மாட்டான், அவனை ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் கிரந்தி நல்லா போட்டு அவனை கட்டி வச்சிருக்கு. இப்போ அவித்யாவை அவன் தாண்டணும், ஆசையை தாண்டணும், கர்மாவை தாண்டணும். தாண்டினா தாண்டது தான் அறிவு. இப்போ நீங்கள் எப்படி தொடர்ந்து வரீங்க, எல்லாரும் இந்த 25 பேர் ரொட்டேஷனில் 50 பேர் இல்லை ஒரு 100 பேர் இருக்கீங்க, அதே மாறி மாறி வரோம், மாறி மாறி வராங்கன்னு வச்சுங்க, இந்த 100 பேரும் இந்த மூணையும் கடந்து தானே வந்தாங்க. அது கடத்தினது, மேலே ஏற்றினது யார், அறிவு, மெய்யறிவு. அது ஒன்று இறைவன் சொல்கிறதா கேட்கணும், இல்லை குரு சொல்கிறத கேட்கணும், இல்லை உன்னுடைய உள்ளுணர்வு ஒன்று இருக்குது அது சொல்கிறத கேட்கணும். நான் யாரையும் நம்ப மாட்டேன், என்னுடைய சட்டத்திட்டங்கள் படி நான் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அதே அறிவில் தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சும்மா சிம்பிள் லாஜிக்கு. அந்த மூணு கிரந்தி தான் உங்களை மகத்தான பிருகத்தான நம்பிக்கையின் ஆதார காரியங்களில் கால் எடுத்து வைக்க விட மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டான், அவன் சொல்கிறது தான் இறுதியானது. குரு இருப்பானா, கண்டிப்பாக இருக்க மாட்டான், கண்டிப்பாக குரு இருக்க மாட்டான், குரு இருந்தாலும் அப்படி இருக்க மாட்டான், ரெண்டில் ஒன்று தான் இருக்கும்.
ஒன்றும் அறிவு இருக்கும் இல்லை அறியாமல் இருக்கும். அறியாமல் இருக்கிறது தப்பு இல்லை, அது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது. அறியாதமே ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் அறியாமல் இருக்கலாம், கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ யாரு? அப்போ நீ எங்கே வாழ்ந்த? ஏதாவது ஒரு பூலோகத்தில் போய் அடியில் சொல்கிறாங்களே தராதளம் ரசாதளம் பார்த்தாலும் அத்தலை வித்தலை பத அத்தலை வித்தலை சுத்தலை பார்த்தால ரசாதலை தலாதலை இதெல்லாம் வார்த்தை இருக்குது, எல்லாம் சம்ஸ்கிருதம் தான் அதில் இருக்கான். அவன் புரியுதா? அவன் மேலே வரமாட்டான். எது அவனை இத்தனை கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கு? பிரம்ம கிரந்து, விஷ்ணு கிரந்து, ருத்ர கிரந்து, அப்படி கட்டினதுனால அவன் என்ன ஆகிறான், அவன் என்ன ஆகிறான்? இந்த இந்த கடவுளுடைய லொக்கேஷன்லாம் ஒவ்வொரு உபநிஷத்து ஒன்று ஒன்று சொல்லுது. அது தப்பாக சொல்லுதானா? இல்லை, கரெக்டாக சொல்லுது. எப்படின்னு கேட்டால், இந்த ஆதார சக்கரம் இருக்குல்ல, அது நம்மளுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி ஆதார சக்கரத்தில் இந்த ஒரே உயிர் தான் இத்தனை வேடம் எடுக்குது. பிரம்மாவாகுது, ருத்ரன் ஆகுது, விஷ்ணு ஆகுது, சதாசிவம் ஆகுது, மகேஸ்வரன் ஆகுது, நாதமாகுது, பிந்து ஆகுது, சக்தி ஆகுது, சிவமாகுது, பரமாகுது, ஒன்று தான். புரியுதா? ஆனால் அதனால் அதை யாரை எங்கே வேணாலும் இருக்கிறான்னு சொல்லலாம். அது எங்கேயாவது இருந்துட்டு போகணும். அந்த லொக்கேஷனுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுன்னு இருக்காதிங்க. பூர்வ மத்திய சகசராரம் ஹிருதயம் மூணு இடம் தான் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த ருத்ர கிரந்தி பூர்வ மத்தியே உக்கார விஷ்ணு, அகாரம் பிரம்மா, மகாரம் ருத்ரன், தத்தோ அஸ்ய அந்தக பராத்பரக, இந்த மூணுத்தையும் கடந்து அந்த உயிரானது மேலேறுகிறது. இந்த அவித்யா காமகர்மத்தை கடந்து இந்த மூன்று கிரந்திகளையும் எரித்து மேலேறுகிறது. அதெல்லாம் அவுக்கலம் கூடாது, எரிச்சிடணும். பகைவர்கள்லாம் மிச்சம் வைக்கக்கூடாது. கண்டம் சங்குச்ச நாடியாதி, இப்போ நாடி இந்த ஜாலந்தரம்னு சொன்னோம் இல்லையா, கழுத்தை அப்படி சாய்ச்சிக்கணும், லாக் பண்ணணும். ஜாலந்தரம், உட்டியானம், மூலபந்தம்லாம் சொன்னோம்ல சில இதில், அது மாதிரி கண்டம் சங்குச்ச நாடியாதி ஸ்தம்பித்தோ ஏன சக்தி சாந்தி தக, இதெல்லாம் செய்ய நீ சாந்தியாவாய். சாந்தியாவாய்னா அமைதி அடைவாய். உன்னுடைய ஃப்ரீக்குவென்சி எது ஃப்ரீக்குவென்சி? மனந்தாங்க ஃப்ரீக்குவென்சி. மனம் இல்லாமல் போனால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்திக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. புத்தியை தாண்டி உயிர் இருக்குல்ல, அது அன்லிமிட்டட். அதோடைய ஃப்ரீக்குவென்சி சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த உத்தியானம், இந்த மூலபந்தம், இதெல்லாம் பிராணாயாமம் ஒன்று போதும். அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். பிராணாயாமம் ஒன்று போதும், ஓங்காரம் ஒன்று போதும், முருகப்பெருமான் ஒன்று போதும், முக்தி ஒன்று போதும். அப்படி பார்த்தா உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி எல்லாம் என்னது? அலைபாயிற எண்ணம், வேகமாக செயல்படுற எண்ணம், பரபரப்பாக இருக்கிற எண்ணம், பரிதவிக்கக்கூடிய எண்ணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சாந்தி தக, எல்லாம் அமைதி பெறுகிறது. ரஷ்னா பீடிய மாணகியம் சோடசி ச ஊர்தவ காமினி, இந்த ஆத்மா சோடசி பதினாறு அங்கங்களுடைய இந்த ஆத்மா ஊர்தவ காமினி மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. திரிகூட்டம் திரிவிதா ச ஏவ கோல கோலாக்கம் நிக்கரததா, இந்த திரிகூடம் திரிவிதா எல்லாம் புரோமதி இதெல்லாம் கடந்து மேலே ஏறுது, இன்னும் ஏறுது. திரிசங்கம் வஜ்ர ஓங்காரம் ஊர்தநாளம் புருவோமுகம் குண்டலி சால்யான் பிராணான் வேதையன் சசிமண்டலம், புரோமதியிலேருந்து இப்போ சசிமண்டலம். இந்த புரோமதிக்கும் சகசராத்துக்கும் நடுவில் பெண்கள் பொட்டு வைக்கிற இடம், அவங்க வாக்கெடுத்து அங்கே ஒரு பொட்டு வைக்கிறாங்களா, அது சந்திரமண்டலம், அதுதான் சக்தி பீடம். அதனால தான் அங்கே ஒரு ஸ்தானம், இங்கே வைக்கிறது சிவத்துக்கு, அங்கே வைக்கிறது தனக்கு சக்திக்கு. புரியுதா? இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அந்த திரிகூட்டம் திரிவிதா மூன்று வகை எல்லாத்தையும் தாண்டி, இந்த அத்திரி எல்லாத்தையும் தாண்டியாச்சு. திரிகூட்டம் திரிவிதா கோலாக்கம் நிக்கரம் இதெல்லாம் கடந்து இந்த இடம், இந்த மூன்று வாசல் உள்ள இடம், மூணு இடம் என்னன்னோ திரிகூட்டம் திரிவிதா கோலகம், இந்த மூன்று இடத்தையும் தாண்டி மூன்று கதவுகளை திறந்து
த்ரிசங்கம், மூணாவது வார்த்தை த்ரிசங்கம், த்ரிகூட்டம் த்ரிவிதா த்ரிசங்கம், மூணு மூணு லொக்கேஷன். இந்த பூர்வ மத்தியிலேருந்து சகஸ்ராரம் போகிறதுக்குள்ளே மூணு கதவு. அந்த மூணு கதவில் வஜ்ர ஓங்காரம், ஓங்காரம் தொடர்ந்து ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க, ஊர்தவநாளம், சுஷ்மனா சகஸ்ராரம் வரைக்கும் போதிலே சுஷ்மனா ஊர்தவநாளம்னு பேர் இருக்கு. ஓங்காரம் ஜபித்து சுஷ்மா வழியாக புருவோர் முகம், மேல் நோக்கிய முகத்தில் குண்டலி உயிரானது சாலியாக என அசைந்து, நீங்கள் சில நேரம் பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். ஸ்ட்ரைட்னா சாதாரண ஸ்ட்ரைட் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைட். இந்த முதுகு அப்படி நம்ம இப்படிலாம் நம்ம நிமிந்து உக்காரனா நிமிந்து தான் உட்காருவான், அவனை கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஆகிடுவோம்ல, அப்படி இல்லாமல் அந்த பிராணாயாமத்தினால இல்லை நம்ம பூஜை செய்கிற பூஜையினால இல்லை நம்ம பண்ணுற தியானத்தினால அந்த குண்டலினி ஸ்ட்ரைட் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு ஸ்கேல் மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்கும், அப்படி நிற்கும், ஸ்ட்ரைட்டாக நிற்கும், நல்லா உணரலாம். இழுத்து பிடிக்கும் மொத்தமாக. நம்ம ஹிருதயம் இருக்குல்ல, ஹிருதய நெஞ்சு பகுதி, அதுக்கு நேர் பின்பகுதியில் அந்த ஃபீல் உங்களுக்கு உணரும், உணர முடியும், நல்லா உணர முடியும். பிராணாயாமம் பண்ணும்போதே ஒத்து கவனிங்க, அதெல்லாம் தெரியும். அப்படி அந்த குண்டலினி சாலியாக அசைய ஆரம்பித்து பிராணானு பிராணனோடு சேர்ந்து வேதையன் சசிமண்டலம், இந்த மூன்று கதவுகளையும் தொடர்ந்து சசிமண்டலம் அங்கே போயிடுது, சக்தி பீடத்துக்கு போயிடுது. அங்கே என்ன இருக்கும், குளிர்ச்சி, சூரியனுக்கு நேர ஆப்போசிட்டிலே சந்திரன், குளிர்ச்சி. சாதயன் சாதகன் வஜ்ர கும்பணி, கும்பணி வஜ்ர கும்பணி, இதுக்கு கும்பகத்தில் பிராணாயாமத்தில் பல வெரைட்டி இருக்குது, அதில் வஜ்ர கும்பணி செய்து நவத்வாராணி பந்தயேத், ஒம்பது துவாரங்களையும் துவாரங்களையும் இந்த பிராணாயாமத்தினால் லாக் செய்து, சுமனக பவனாரூட மனதோடு, சுமனக தூய மனதோடு, அதை சித்தோட சித்தாக சித்தாகி பவனாரூட பவனத்தோட காற்றில் ஏறி, ச ராகோ விருப்பம் அதெல்லாம் கடந்து, நிர்குணம் குணமெல்லாம் கடந்து மேலேறுகிறான். எங்கே பியூர் கான்சியஸாக ஆகிடுச்சு, இப்போ சித்து சுத்தமாக ஆகிடுச்சு. அழுக்காக இருந்ததுனால தான் கீழே அனுப்பிச்சி விட்டார், நீ அழுக்காகிட்ட, நீ தவறு பண்ணிட்ட, உனக்கு ஆசைகள்லாம் வந்துடுச்சு, அதனால் நீ வெளியில் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டவர். இப்போ என்னாச்சு, அதை மேலே ஏற்றி வரத அவர் ஏற்றுக்கிறார். அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். 76வது மந்திரம் இன்றைக்கி 68லேருந்து 75 வரைக்கும் பார்த்தோம். எத்தனை மந்திரம், 7 மந்திரம் பார்க்குறோம். இது ஒரு ராஜயோகத்தை பற்றி பேசுது, ஓங்காரத்தினுடைய சிறப்பு பேசுது, குண்டலினி சக்தி பற்றி பேசுது, அப்புறம் எக்ஸ்ட்ரா புதுசாக வந்திருக்க சக்தி பீடம் சொல்லக்கூடிய சசிமண்டலம் சந்திரமண்டலத்தை பற்றி பேசுது. சசிமண்டலம் சக்தி பீடம் பூர்வமதிக்கு மேலே, ஆமாம், மூன்று கதவுகள் அதெல்லாம் சொல்லுது. அக்னிலாம் ஏற்கனவே பேசினது தான், அதெல்லாம் சொல்லி சகஸ்ராரத்துக்கு போகிறதுக்கான வழியை பார்க்குது. சிவபோகம் நடக்க போது இப்போ, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஆமாம், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேர் முருகனுக்கு.